இந்தியாவில் வெறும் 5% மட்டும் உள்ள ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் நாட்டின் 90% அரசு வேலைகளையும் படிப்புகளையும் ஆக்கிரமித்திருந்ததை மாற்ற சமூக கல்வி வேலைவாய்ப்பில் புறக்கணிக்கப்பட்ட பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட மற்றும் தலித் மக்கள் தங்களின் உரிமையான இடஒதுக்கீட்டை சட்டப்படி பெற வழிவகுத்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரின் பொன்மொழிகளில் சிலவற்றை இதோ பகிர்கிறேன். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு உயிர் நாடி, மூட நம்பிக்கையும் குருட்டு பழக்கமும் சமூகத்தின் முதல் பகைவன். விதியை நம்பி மதியை இழக்காதே. மக்களின் ஒழுக்கத்தையும் மதியையும் கெடுப்பது மதுதான். மனித பண்பை வளர்ப்பதே என் வாழ்நாள் பணி. பிறருக்கு தொல்லை தராத வாழ்வே ஒழுக்க வாழ்வு. பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. பக்தி இல்லாவிட்டால் இழப்பில்லை, ஒழுக்கம் இல்லாவிட்டால் பாழ். தீண்டாமை ஒழிய வேண்டுமானால் ஜாதி ஒழிய வேண்டும். கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமும் பகுத்தறிவு தன்மையுமே தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அளவுக்கு மீறிய நாணயமும் கட்டுப்பாடும் உறுதியும் தியாக உணர்வும் வேண்டும். ஒரு நாடு சுபிட்சத்துடன் வாழ வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருத்தல் அவசியம். ஒழுக்க குறைவுக்கும் மூட நம்பிக்கைக்கும் எப்படிப்பட்ட கலையும் பயன்பட்டுவிடக் கூடாது. ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கிறார்களோ அப்படி எல்லாரிடமும் தான் நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும். என்னை பொறுத்தமட்டில் நான் ஒழுக்கத்துடன் நடந்தால், உண்மையை ஒழிக்காமல் எதையும் நேர்மையுடன் கடைபிடித்தால் அதற்கு தனி சக்தி உண்டு என்பதை நம்புகிறவன். எனது சீர்திருத்தம் என்பதெல்லாம் பகுத்தறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து சரி என்று பட்டபடி நட என்பதே ஆகும். மற்றவர்களிடம் பழகும் விதத்தையும் ஒழுக்கத்தையும் சிறு வயதிலேயே நன்றாக ஒருவன் கற்றுக்கொண்டானேயானால் அவனே வாழ்க்கையில் பெரிய மனிதன் ஆவான். வாழ்க்கை அவனவன் வாழ்வதற்கு என்று மட்டும் கருதக்கூடாது, மற்றவர்கள் நலனுக்கும் என்று கருத வேண்டும். பெரியார் அதிபதியானார். சமூகத்தின் அடித்தட்டு மக்களின் துயரங்களை சந்தித்து அதற்காய் தன் ஆயுளை செலவிட்டு இறுதியில் தன் சொத்துக்களை மக்களுக்கே விட்டு சென்றவர். மக்கள் செல்வாக்கு இருந்தும் தன் இயக்கத்தை அரசியல் கட்சியாய் மாற்றாதவர். அரசியல் இல்லாமலேயே மக்கள் பணி செய்தவர். தனது வாழ்நாளில் ஏறக்குறைய 8200 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து சுமார் 11000 நிகழ்ச்சி மற்றும் கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசியவர். முதிர்ந்த வயதிலும் சிறுநீரக பாதிப்பால் மூத்திரவாளியை கையோடு பிடித்து கொண்டு சுற்றுப்பயணம் செய்து கூட்டங்களில் பேசியவர். அக்காலத்திலே விதவை மறுமணத்தை ஆதரித்தவர். பெண் கல்வியை வலியுறுத்தியவர். பெண்களுக்கு சொத்துரிமை அளிக்க வேண்டும் என்று சொன்னவர். மனிதன் அனைவரும் சமம், அவனுக்கு மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று எதுவும் கிடையாது என வலியுறுத்தியவர். பெண்களுக்கு சொத்துரிமை அளிக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். மனிதன் அனைவரும் சமம், அவனுக்குள் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற பிரிவினை இருக்கக்கூடாது என ஜாதியத்தை கடுமையாய் எதிர்த்தவர். ஜாதிகள் மதத்தினால்தான் தோன்றுகின்றன, எனவே மதத்தை தூக்கி எறிந்தவர் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்று சொன்னவர். இல்லாத கடவுளையும் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் சொல்லி மதங்கள் மனிதர்களை மூடனாக்குகிறது என்பதை உரக்க சொன்னவர். அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் மதத்தின் பெயரால் குறிப்பிட்ட சமூக மக்கள் பிற சமூக மக்களின் மீது செலுத்திய ஆதிக்கத்தை மதத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு அவர்கள் மட்டுமே அனுபவித்த சலுகைகளை கண்டு கொதித்ததுதான் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை தீவிரமாக பேசத் தொடங்கியது. ஆடம்பரங்கள் இல்லாத எளிமையான பகுத்தறிவுவாதி. பல பத்திரிகைகளையும் இதழ்களையும் நடத்தியவர். மக்களுக்கு பிடித்தமான மதத்தை எதிர்த்து மக்களின் விரோதத்தை சம்பாதித்தவர். மக்களோடு ஒத்துதி அரசியல் பண்ண தெரியாதவர். மக்களுக்கு பிடித்ததை செய்வதை விட தேவையானதை செய்ய முனைந்தவர். பெரியார் புதிய உலகின் தொலைநோக்காளர். தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ். சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை. அறியாமை
மூட நம்பிக்கை, பொருளற்ற பழக்க வழக்கங்கள் மற்றும் கீழான நடவடிக்கைகளுக்கு கடும் எதிரி என்ற ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ அமைப்பினரால் பாராட்டப்பட்டவர். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என கர்ஜித்தவர். பக்தி வந்தால் புத்தி போய்விடும், புத்தி வந்தால் பக்தி போய்விடும் என தத்துவம் பேசியவர். தம் இயக்க தோழர்களை ஜாதி மறுப்பு, மத மறுப்பு, விதவை மறுமணம் செய்து கொள்ள ஆதரித்தவர். பெண்ணுரிமை போராளி. கணவனுக்கு இல்லாமல் மனைவிக்கு மட்டும் ஏன் தாலி கட்ட வேண்டும் என ஆண் சமூகத்தை அதிரச் செய்தவர். பெண்களை அடிமைப்படுத்தும் தேவதாசி முறையை ஒழிக்க அரும்பாடுபட்டவர். பெண் ஏன் அடிமையானாள் என்ற புத்தகத்தை எழுதியவரும் பெரியார் தான். பெரியாரிடம் பலர் உங்கள் எல்லா கொள்கையையும் பிடித்திருக்கிறது, கடவுள் மறுப்பை தவிர என சொல்லிய போது கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, மூக்கு மொழி எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா உயிர் மட்டும்தான் பிடிக்கவில்லை என சொல்வது போல் இருக்கிறது நீங்கள் சொல்வது என பதிலளித்து அவர்களின் வாயை அடைத்தவர். நீ உணரும் பசியை நானும் உணர்கிறேன், ஆனால் பசி இருக்கிறது என ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீ உணரும் கடவுளை என்னால் உணர முடியவில்லை. என்னால் உணர முடியாத காரணத்தால் கடவுளை மறுக்கிறேன் என கடவுள் மறுப்புக்கு விளக்கம் சொன்னவர். தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர். பரணியில் போடப்பட்டு மறைக்கப்பட்டு இருந்த திருக்குறளை தொடர்ச்சியாக திருக்குறள் மாநாடுகள் நடத்தி பொதுமக்களிடம் திருக்குறளை கொண்டு போய் சேர்த்தவர் தந்தை பெரியார். கர்நாடக இசை என்ற பெயரில் ஆதிக்கம் செலுத்திய தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத சங்கீதத்துக்கு எதிராக தமிழ் இசைக்கு மேடை அமைத்து ஆதரவு அளித்தவர் தந்தை பெரியார். ஹிந்தி மொழி திணிப்பை கடுமையாக எதிர்த்தவர். 1937 ஆண்டில் அதற்காக பல போராட்டங்களை செய்து சிறைக்கு சென்றவர். தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கியவர் தந்தை பெரியார். மதுவிலக்கு கொள்கையை ஆதரித்து சொந்த தோட்டத்தில் ஏக்கர் கணக்கில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தவர். வகுப்பு வாரி இடஒதுக்கீடு உரிமையை வலியுறுத்தியவர். இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் இடஒதுக்கீட்டிற்கு அரசியல் சட்ட ரீதியில் தடை வந்த போது கடுமையான போராட்டங்களை நடத்தி இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தமாக இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவான சட்டத்தை கொண்டு வர வழிவகுத்தவர். அந்த சட்ட சீர்திருத்தத்தால் தான் இப்போது நடைமுறையில் உள்ள மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஓபிசிக்கான இடஒதுக்கீடு சட்டப்படி செல்லுபடியாகிறது.